சரித்திர பேசு, நான் உங்கள் செய்தியர். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மகாத்மா காந்தியால் மிகவும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடலின் இசை. ஒவ்வொரு வருடமும் குடியரசு தின விழாவில் இறுதியில் அந்த பாடலின் இசை இசைக்கப்படும். அந்த பாடலின் இசையானது இந்த ஆண்டு முதல் நீக்கப்பட்டுள்ளது. இப்போ எந்த பாடலின் இசை நீக்கப்பட்டுள்ளது, எந்த பாடலை மகாத்மா காந்தி மிகவும் ரசித்தார், ஏன் அந்த பாடலை நீக்கப்பட வேண்டும், அந்த பாடல் என்ன, அந்த பாடலுடைய வரலாறு என்ன, அந்த பாடல் என்ன என்பதை இந்த காணொளியில் நாம் காணலாம். வாருங்கள். அபை வித்மி என்ற ஆங்கில கிறிஸ்தவ பாடல்தான் தமிழ் கிறிஸ்தவ பாமாலையில் இடம்பெறும் என்னோடு இரும் என் நேச கர்த்தரே என்ற பாடலாகும். இந்த பாடல் ஆலயத்தில் இரவு வழிபாடுகளின் நிறைவு பாடலாக இன்றைக்கும் பாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாலை நேரத்தில் ஆழமடையும் இருளில் பரவி வரும் மங்கிய பொழுதில் கடவுளே என்னுடன் தங்கும் என்ற பற்றுறுதியை பறைச்சாற்றும் பாடல் இது. இங்கிலாந்து திருச்சபையின் போதகர் ஹென்றி என்பவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு தன் போதக பணியை ராஜினாமா செய்வதற்கு முன் கடைசி அருளறையின் போது சிறப்பு ஜபத்தை இயேசு கிறிஸ்துவிடம் ஏறெடுத்தார். தன் வாழ்க்கை முடிவரும் தருவாயில் இருப்பதால் மாலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எம்மாவூர் சீடர்களுடன் தங்கினது போல் என்னுடன் தங்கும் இயேசுவே என்று ஜபித்தார். அந்த ஜபம்தான் அபைட் வித் மீ பாடலாக பின்னர் இசைக்கப்பட்டது. மாறிவரும் சூழல்கள், மங்கும் மனித உறவுகள், நிலையற்ற மனித வார்த்தைகளில் மாறாத இறைவா என்னுடன் தங்கும், நானும் உன்னை நிலைத்திருப்பேன் என்று பாடி விசுவாசத்துடன் தன் மரணத்தை எவ்வாறு அணுகினார் என்பதை எடுத்து எம்பும் பக்தி பாடலாகும். இதில் என்ன சிறப்பு என்றால், காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்த பாடலாகவும் 1950 இருந்து குடியரசு தின விழாவின் நிறைவு பாடலாகவும் இசைக்கப்பட்ட இப்பாடல் இந்த ஆண்டு முதல் மத்திய அரசால் நிறுத்தப்பட்டுள்ளது.